வெல்கம் டு குளோபல் சினிமா. தமிழ் சினிமாவில் கடின உழைப்பால் உயர்ந்து தற்போது முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் விஜய் சேதுபதி. கதாநாயகனாக மட்டும் நடிக்காமல் வில்லன் கதாபாத்திரத்திலும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் நடித்து வருகிறார். சுந்தரபாண்டியன் படத்தில் சசிகுமாருக்கு வில்லனாக தொடங்கி மாஸ்டர் படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்து அடுத்து விக்ரம் படத்தில் கமலஹாசனுக்கும் வில்லனாக நடித்திருந்தார். கடந்த ஆண்டு தெலுங்கில் வெளியான ஒப்பந்தம் படத்தில் வில்லனாக நடித்து தெலுங்கு திரையுலகில் ஒரு முத்திரை பதித்திருந்தார். தற்போது புஷ்பா இரண்டாம் பாகம் படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு வில்லனாக நடிக்கப் போகிறார் என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இயக்குனர் அட்லி இந்தியில் ஷாருக் கானை வைத்து இயக்க இருக்கும் ஜவான் படத்தில் வில்லனாக நடிக்கப் போகிறார் என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ராஜா ராணி தேரி மிர்சல் பில்லு வெற்றியைத் தொடர்ந்து இயக்குனர் அட்லி இயக்கி வரும் இப்படத்தில் தமிழ் முன்னணி நடிகையான நயன்தாரா கதாநாயகியாக நடிக்கிறார். யோகி பாபு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இசை இளவரசன் அனிருத் இசையமைக்கிறார். இப்போது இந்த கூட்டணியில் விஜய் சேதுபதியும் இணையப் போகிறார் என்கிறார்கள் சினிமா வட்டாரங்கள். மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 2017 வெளியான மாநகரம் திரைப்படம் தற்போது இந்தியில் உருவாகி வருகிறது. தமிழில் முனிஷ்கான் கதாபாத்திரத்தை இந்தியில் விஜய் சேதுபதி நடித்து முடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.